நீங்களும் என்னோடு இணைந்திருங்கள். ஒருவர் என்னுடன் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. Thank you.
கன்ஸ்ட்ரக்ட் திங்ஸ். எனவே உழைப்பு அல்லது கடவுள் உருவாக்குதல் என்ற ஒரு இமேஜ் தான் நம்முடைய காரியாலயத்தில் அவருடைய அந்த முதல் ஃபர்ஸ்ட் இமேஜிலே நம்ம பார்க்கணும். இந்த புக் ஆஃப் ஜெனசிஸ் God is the worker who creates, plans, designs, puts things in order. கடவுளுடைய சாயல நம்ம தான் படைக்கிறோம். எனவே கடவுள் உருவாக்குவதை போல ஆக்கப்பூர்வமாக செயல்படுவது போல நாமும் ஆக்கப்பூர்வமாக செயல்பட அழைக்கப்படுகிறோம், உருவாக்க அழைக்கப்படுகிறோம். So we are also co-creators of co-creators, not just supervisors, but creators bring in order, newness, life, etc. ஒரு புதுமை தளத்தை கொண்டு வருவதற்கு நாம் கடவுளோடு இணைந்து உழைக்க அழைக்கப்படுகிறோம். இப்ப நம்ம நினைக்கலாம், மனிதர்கள் தான் உழைக்கிறாங்களா, அனிமல்ஸ் தானே உழைக்குது, காடுகள் பார்த்தீங்கன்னா யானைகள் பெரிய மரக்கட்டை யூஸ் பண்ணுவாங்க, அது மாடு வச்சு மஞ்சள் எழுத்தோட பயன்படுத்துவாங்க, அதெல்லாம் உழைப்புன்னு சொல்ல முடியாதா அப்படின்னு நம்ம கேட்கலாம். இந்த மிருகங்கள் செய்யறதுக்கு அது உழைப்புன்னு நம்ம சொல்ல முடியாது, அது வந்து ஒரு ஃபங்க்ஷன்ஸ் வெறும் ஆக்ஷன்ஸ். மனிதர்கள் செய்யக்கூடிய அந்த காரியம் தான் உழைப்பு. ஏன்னா உழைப்புல வந்து ஒரு கிரியேட்டிவிட்டி, ஒரு ரீசனிங் பவர் இணைந்திருக்கும். இந்த மிருகங்கள் செய்யக்கூடிய அந்த காரியத்துல ஒரு கிரியேட்டிவிட்டி கிடையாது. நம்ம எப்படி அந்த மிருகங்களுக்கு சொல்லித்தனமோ அதே போல தான் ஆண்டாண்டு செஞ்சுட்டே இருக்கும். ஆனா மனிதர்கள் அப்படி இல்லை, நம்மளுடைய ஆக்கப்பூர்வமான திறமைகளையும் நம்முடைய சிந்தனைகளையும் பயன்படுத்தி அந்த காரியத்தை செய்வதால் அது வந்து உழைப்பு என்று அழைக்கப்படுகிறது. உதாரணமாக காக்கா கூடுகின்ற க்ரோஸ் பில்னஸ் ஆனா 2000 வருஷம் அதே மாதிரி தான் காக்கா கூடுகிட்டு இருக்கு. அது ஏதாச்சும் மாற்றி வச்சு விளையாட்டு விஷயம் வச்சு கெட்டிங் சிஸ்டம் வச்சு கூடுதல்னா இல்ல. ஆனா மனிதர்கள் நம்ம எப்படி வாங்கணும், பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி காடுகள் மரம் தொகுதிகளை குகையில வாங்கிருக்கோம், அதுக்கப்புறம் ஒரு கூறு கொண்ட வீடு, அதுக்கப்புறம் ஓடு கொண்ட வீடு, அதுக்கப்புறம் மாடி கொண்டு கொண்ட வீடு, அதுக்கப்புறம் கட்டணம் பெருசா இருக்கவே இசையை தவிர கேட்டுக்கணும் இல்லையா. அது போல அப்படியே வளர்ந்துட்டு இருக்கும். காரணம் நம்மளுடைய அந்த செயல்பாடுகள்ல ஆக்கப்பூர்வமான அந்த திறமை இருக்கிறது, அந்த சிந்தனை இருக்கிறது. ஆனால் மனிதர்கள் மிருகங்கள் மற்ற பறவைகளுடைய செயல்பாடுகள்ல அது கிடையாது. எனவே அது வந்து நாம் உழைப்பு என்று சொல்ல முடியாது. அந்த ஹியூமன் கேபிலிட்டி இஸ் தட் விச் மேக்ஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் தி ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் தி அனிமல்ஸ் அண்ட் தி பேர்ட்ஸ் அண்ட் தி ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் தி ஹியூமன் பீயிங்ஸ். திருச்சி பேர்ல தொடக்க காலத்துல இந்த உழைப்பை பற்றி பேசியிருப்பார். இந்த உழைப்பை ஒரு வெர்ச்சுவல் காயமா பார்த்தாங்க. உழைப்பு மூலமாக மனிதனுக்கு என்னென்ன நடக்குது அப்படின்னா, செல்ஃப் சஃபிஷியன்ட், சோ நாட் பர்டன்ஸ் ஃபாதர்ஸ் அண்ட் த்ரூ வொர்க் தி அவாய்ட் விச் இஸ் தி டெவில்ஸ் வொர்க்ஷாப் அண்ட் வொர்க் ஹெல்ப்ஸ் டு இமிடேட் கிரைஸ்ட் அண்ட் செல்ஃப் பவர் அண்ட் இட் சாஸ்டிஸ் ஆஃப் கிரைஸ்ட் gain humility and simplicity, practice obedience and submission, earn enough to help the needy, exercise self-discipline, do balance and experiencing a leveling equality. வருத்துக்கு இந்த மாதிரி அவர் சொன்னதாக அந்த ஆதிகால திருச்சிகள நினைச்சான். ஆனா பாலத்தின் உலகத்தை கண்டா 20வது நூற்றாண்டுல வொர்க் உழைப்புக்கு இன்னும் அதிகமான ஒரு மாண்பு இருக்கிறத அவங்க உழைச்சு உணர்ந்தான். ஏன்னா வொர்க் இஸ் தட் விச் மேக்ஸ் அஸ் வாட் வி ஆர். வொர்க் ஹெல்ப்ஸ் டு ரியலைஸ் ஆல் அவர் பொட்டன்ஷியாலிட்டிஸ் and therefore work is a noble thing in itself, a dignified thing in itself. Leo the 13th 1891 rerum novam abindrathu encyclical enna solirukkaru, work is a fundamental thing in our world, in our life. Lot of working class is almost like under the yoke of slavery. Common good requires a partnership between unequal workers and the management. In our example, work has value for securing basic needs and a compulsory and painful expiation of our sins. In the way to sadhana namma paakkuriya and the products ay taandi adu oru value irukkadha vachukka adhe pola adukku vanda price the level adukapra vanda John the 23rd paapalaskar also the work is endowed with dignity where it vandu oru mark irukkirathu. It is an expression of human person wherein persons perfect themselves and engage in a true human fellowship. இந்த நாம் என்ன மாறுவோம் என்பது உழைப்பு என்பது
அது ஒரு பாஸ் இது வர்க் பத்தி நிறைய சொல்லியிருக்காங்க. We'll just keep moving. John Paul II, lover of existence, and the word is stress is, sorry, work gives us the self-realization. Work has intrinsic significance beyond anything it produces. Sadhana. சாதாரணமா வர்க் வந்து அது என்ன நம்ம கொடுத்தோ அதை வச்சுதான் நம்ம வேல்யூ பண்றோம். ஆனா வர்க் ஹேஸ் சம் டிக்னிட்டி பியாண்ட் வாட் இட் ப்ரொடியூசஸ் அப்படின்னு சொல்லி மாடர்ன் தியாலஜி தரப்பு இந்திய நாட்கள் இந்த உழைப்பு பத்தி பார்த்துக்க அது இன்னும் ஆழமாக போகுது. வர்க் இஸ் எ கோஆபரேஷன் வித் காட். வர்க் இஸ் எ ஃபார்ம் ஆஃப் செல்ஃப் ரியலைசேஷன். இட் இஸ் சென்ட்ரல் டு அவர் எக்ஸிஸ்டன்ஸ், நாட் பெரிஃபெரல் டு இட். நம்ம உழைப்பு என்பது ஏதோ மனிதனாக இருப்பது கூட சேர்க்கப்பட்ட ஒரு காரியமாக அல்ல. மனிதனாக இருப்பதற்கு அடிப்படையானது இந்த வேலை. சோ இந்த வேலை அந்த உழைப்பு என்பது வாட் வி ஆர். அதை நாம் நாம உருவாக்குவதற்கு இந்த உழைப்பானது பயன்படுத்தும். வர்க் இஸ் ஒன் ஆஃப் தி வேஸ் தட் வி ஸ்டாண்ட் அவுட் ஃப்ரம் நேச்சர் அண்ட் ரியலைஸ் அவர் ஹியூமானிட்டி. வர்க் இஸ் நாட் சம்திங் ஆடட் டு பீயிங் ஹியூமன் பட் இட் கான்ஸ்டிட்யூட்ஸ் பீயிங் ஹியூமன். ஃபார் வாட் வி டு ஃபார்ம்ஸ் ஹூ வி ஆர் இன்க்ளூடிங் அவர் பேசிக் பிலீஃப்ஸ் அண்ட் ஆட்டிட்யூட்ஸ். Our human nature is only a sketch, a beginning of a good person that has expressed itself through the activities. It's not merely a means of subsistence, it helps to constitute the human. There is an intrinsic value to work. Through work we realize our potentials which otherwise would grow undeveloped. In the உழைப்புக்கு ஒரு வாய்ப்பு நம்ம கிடைக்கல அப்படின்னா நம்ம தெரிஞ்ச நிறைய அந்த ஆற்றல்கள் மட்டும் இல்லை நம்மளுடைய ஆளுமை தன்மை பர்சனாலிட்டி அது கூட டெவலப் ஆகாம like playing or thinking, working is valuable in itself, over and above its product. Work helps, leads us to self-realization, therefore unemployment is dehumanizing. Unemployment, வேலை கிடைக்காத ஒரு காரியதான் அவங்க சாப்பிட்றதுக்கு மட்டும் கிடைக்காம இருந்தாரு பணம் இல்லாம இருந்த அது மட்டும் ஒரு தவறான நிலையில அவங்களுக்கு முழுமையான ஒரு ஹியூமனா வளர்றதுக்கு மாறுறதுக்கு வாய்ப்பு இல்லாததுனால தான் அன்எம்ப்ளாய்மெண்ட் இஸ் ரியலி டீஹியூமனைசிங் ஃபீலிங் சார். உலகத்தை நம்ம கையில கொடுத்து அப்புறமா பார்த்து ஆனா இன்னைக்கு நவீன உலகத்துல
exploited in many ways. They are underpaid. It's all an insult to their human dignity. எப்போது உழைப்பாளையா அவன் செய்கின்ற அவன் செய்கின்ற உழைப்புக்கு ஏற்ற சரியான கூலி நியாயமானத்தில் கொடுக்கப்படவில்லையோ, எப்போது அவன் அல்லது அவன் எக்ஸ்பிளாய்ட் பண்ணப்படுகிறானோ அது ஏதோ அவனுடைய வாழ்க்கைக்கு செய்யக்கூடிய ஒரு துரோகம் அல்ல, மாறாக அவனுடைய அவனுடைய மனிதத்துக்கு மனித தன்மைக்கு செய்யக்கூடிய ஒரு துரோகம். இட்ஸ் அன் இன்சல்ட் டு ஹியூமன் டிக்னிட்டி. மச் வர்ஸ் இஸ் தி ரியாலிட்டி ஆஃப் சைல்ட் லேபர் இன் செவரல் பார்ட்ஸ் ஆஃப் தி வேர்ல்ட். நீ உலகத்தில் பல இடங்களில் குழந்தை தொழிலாளர் பார்க்கணும், உதாரணம் இந்தியாவில் குழந்தை தொழிலாளர் அழிக்கப்படுதுன்னு சொல்லிட்டு சட்டத்தில் இருக்கு. இட்ஸ் இல்லீகல் டு ஹேவ் சில்ட்ரன் ஆஸ் லேபர், பட் பல இடங்களில் தான் இருக்கு. அதே போல உலகத்தில் எல்லா இடங்களிலும் பல இடங்கள் இருக்கு. அந்த பட்டாசு செய்யக்கூடிய தொழிற்சாலையில், கண்ணாடி செய்யக்கூடிய தொழிற்சாலையில, கேண்டீன்ல, ஹோட்டல்ல இது மாதிரிலாம் வேலை செய்யறாங்க. அது ஒரு நாளைக்கு 15 மணி நேரம், 14 மணி நேரம் அந்த மாதிரி அவங்க வேலை செய்யறாங்க. காலை 4 மணிக்கே வந்து லேண்ட் புக்கிங் போயிடுவாங்க. பிள்ளைங்கெல்லாம் 4 மணி நேரத்துக்கு நைட்டு 10-11 மணிக்கெல்லாம் கொண்டு வந்துருவாங்க. அந்த 4 மணி நேரம் வேலை செய்யறப்ப காலையில் 10 மணிக்கு டியூ பண்ணிட்டு இருப்பாங்க. திருப்பி 4 மணிக்கு ஏதாச்சும் கொஞ்சம் சாதம் மாறலாம். அந்த பிள்ளைங்க 10 வயசு 12 வயசு பிள்ளைங்க. So the whole society has to take responsibility, because the whole society has to be blamed. நம்ம மனித சமுதாயம் மனித குடும்பத்தில் சொல்லியிருக்கப்ப ஒருத்தருக்கு வாழ்ந்து தன்னுடைய எல்லா திறமைகளையும் தன்னுடைய ஆளுமைகளையும் அவங்க ரியலைஸ் பண்ண முடியாத ஒரு வாய்ப்பு கொடுக்கல அப்படின்னு சொன்னா இட் இஸ் அ சின் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். இந்த மாதிரி கடுமையான வேலையை செய்யக்கூடிய மக்கள் பார்க்கும் இந்த வண்டிகள் கலந்து இருந்து ஒரு அருமை மாதிரி பல சமயங்களில் நம்ம பல மக்கள் செய்கிற வேலையை நம்ம வந்து விஜய்க்கு நம்ம கிராண்ட்.
சம்பாதிச்சு வாழணும் அப்படின்ற ஒரு ஒரு ஆக்கம், ஒரு வேகம், ஒரு உத்வேகம். அதனால அவர் கை கால் இல்லாத சூழ்நிலை கூட உழைச்சி சாப்பிடாரு. ஏன்னா உழைக்காம இருந்தது ஒரு பெரிய So when we don't work and there is a possibility to insult to our very human dignity and to God, when we are lazy and idle, and also when we waste time, time is life and life is a gift from God. God is the author of life, so when we waste time, we are insulting God. When we are not giving justice to the salary that we get, that's an insult to God. When we are not fully realizing our talents and potentialities, இதெல்லாம் கடவுளுக்கு ஒரு பெரிய மன வேதனை கொடுக்கக்கூடிய ஒரு காரியம். எனவே நாம் அதை கேட்க வேண்டும்.